வெல்கம் டு அரிசி கிரியேஷன் இன்னைக்கு நம்ம டெரகோட்டாவில் ஒரு ஃப்ளவர் நெக்லஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரசி கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி ஃப்ளவர் மோல்ஸில் தான் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன் நேச்சுரல் கிளே எடுத்திருக்கேன் இந்த மோல்ஸில் நம்ம தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இந்த க்ளேவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஈவனாக வர வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஜஸ்ட் இது இப்போ லைட்டாக நம்ம தூக்குனாலே போதும் பாருங்கள் இந்த ஃப்ளவர் ஷேப் நமக்கு நல்லா கிடச்சிருக்கு அவ்வளோதான் ஃப்ளவர் ரெடி ஆகிட்டு இதில் நான் டிசைன் கொடுக்குறதுக்கு ரீஃபில் நடுவில் அங்கங்கே குத்தி விட்டுக்கிறேன் ஸோ ரியல் ஃப்ளவர் மாதிரியே நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் நேச்சுரல்குள்ளே எடுத்துக்கிறேன் இதை கைகளால் நம்ம நல்லா திரட்டிக்கலாம் பாருங்கள் ஒரு சின்ன பீட்ஸ் கிடச்சிருக்கு இப்போ இந்த பீட்ஸில் ஹோல் போட போகிறேன் ஸோ நீடிலால் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் பீட்ஸை இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் தெரியும் இதே மாதிரியே இன்னொரு பீட்ஸையும் நான் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த பீட்ஸை அகைன் அந்த நீடில்லையே நான் கூத்துட்டு இன்னும் ஒரு சின்ன நீடிலால் நான் அங்கங்கே குத்தி விட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பீட்ஸு இருக்கும் பார்க்க பாருங்கள் இப்போ நான் எனக்கு தேவைக்கு நான் ரெண்டு பக்கத்துலேயும் ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த ஃப்ளவரில் நம்ம மாற்றுற மாதிரி கம்பி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கம்பியை நம்ம பில்லரால் லைட்டாக வளைச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வளைச்சதும் இந்த ஃப்ளவரில் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும் எதுக்கு நமக்கு கம்பி தெரியுற மாதிரி இப்போ இதுக்கு இயரிங் செய்யலாம் நான் அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளவர் கட்டர் எடுத்துக்கிட்டேன் இந்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் வெளியில் வந்துடும் பாருங்க ரீஃபில் பேக் சைடால் நான் நடுவில் ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன் இதே மாதிரியே ரெண்டு பீட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன் ஐ பின்ன நம்ம பில்லரால் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம் பாதி கம்பியை லைட்டாக வளைச்சி விட்டுக்கலாம் கட்டர் வச்சு கட் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டுமே நமக்கு யூஸ் ஆக போகுது அந்த கம்பியை திரும்பவும் இதில் நம்ம கோத்துக்கலாம் பாருங்க இதை நான் பீட்ஸில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இந்த பக்கத்தை இந்த ஃப்ளவரில் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இயரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது டூ டேஸ் நல்லா ட்ரை ஆகட்டும் பாருங்க நல்லா ஆனதும் நான் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வீட்டிலையே எப்படி நம்ம சிம்பிளாக பேக் பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கிங்க இந்த பீட்ஸ் கூட பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இப்போ இதுக்கு ப்ரஷ்ஷு அக்ரிலிக் பெயிண்ட் இந்த டூத்பேக் எதுக்குன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க கலர் பண்ணலாம் நான் இந்த ஃப்ளவருக்கு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன் ஒரு தடவை கோட்டிங் கொடுத்துட்டு ட்ரை ஆனதும் ரெண்டு மூணு தடவை கோட்டிங் கொடுங்க அப்போ தான் நல்லா லுக்காக கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு மூணு தடவை நான் இப்போ கோட்டிங் கொடுத்துட்டேன் இந்த இயரிங்க்கும் நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன் இந்த ஃப்ளவரோட சென்டரில் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன் இந்த இயரிங்ல உள்ள பீட்ஸுக்கும் நம்ம எல்லோ கலர் கொடுத்துக்கலாம் இந்த பீட்ஸை நம்ம கைகளில் பிடிச்சிட்டு கலரிங் பண்ண முடியாது ஸோ தான் இந்த டூத்பிக் இந்த டூத்பீக்ல நம்ம மாட்டிட்டு கலர் பண்ணும்போது நமக்கு நல்லா ஈஸியா இருக்கும் இந்த பீட்ஸுக்குமே ஒரு கோட்டிங் கொடுத்து ட்ரை ஆனதும் இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி தெர்மோக்கோலில் நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அது அழகாக ட்ரை ஆகிட்டே இருக்கும் இப்போ இந்த பீட்ஸுக்கும் நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஃப்ளவரோட சென்டரில் ஒரு பிளாக் கலரில் நான் டிசைன் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ டூத்பிக்கில் பிளாக் கலரை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை அங்கங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துவிட்டோம் இது வந்து கியர் ஒயர் இந்த கியர் ஒயரை நம்ம தேவைக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒயரில் இந்த ஃப்ளவரை நான் மாட்டிக்கிறேன் இப்போ நான் இதில் பியர்ஸ் கோக்க போகிறேன் ஸோ கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்னு இடையில இடையில ஒரு பியல்ஸ் கோக்குறேன் இப்போ ஒரு ஒயிட் பீட்ஸ் கோத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நான் மாறி மாறி கொத்துக்கிறேன் இப்போ எல்லோ கலர் கொடுத்துக்கலாம் இதே மாதிரி இப்போ ரெண்டு சைட்லையும் நம்ம கோத்துக்கலாம் இது வந்து கியர் லாக் இந்த கியர் லாக் வச்சு தான் நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம் இந்த கியர் ஒயரை அந்த கியர் லாக் குள்ளையே விட்டுக்கலாம் இது வந்து ஜம்ப் ரிங் இந்த ஜம்ப் ரிங்கை இதில் மாட்டிக்கலாம் அந்த கியர் ஒயரை திரும்பவும் அந்த கியர் லாக் குள்ளையே விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா இழுத்து விட்டுக்குங்க இந்த மாதிரி இழுத்ததும் நம்ம இந்த பில்லரால் அந்த லாக்கை லைட்டாக ப்ரெஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண பிறகு அந்த கேர் ஒயர் வெளியில் வராது இப்போ தேவையில்லாத இந்த கியர் ஒயரை கட்டரால கட் பண்ணிடலாம் மீதி இருக்கிற ஒயரையும் நம்ம அந்த பீட்ஸ்குள்ளேயே கோத்துக்கலாம் இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு பக்கமுமே நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்டட்டு பேஸு இயரிங் பேக் சைடில் ஃபெவிகால் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த ஸ்டட்டை நம்ம அதில் வச்சுக்கலாம் அது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும் இது பேக் ரோப்பு இது அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது டைரெக்டாக மாட்டுற மாதிரி இல்லை ஸோ அதுக்காக தான் நம்ம ஜம்ப் ரிங்க் அதில் மாட்டியிருந்தோம் இப்போ இந்த ஜம்ப் ரிங்கு லைட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பில்லரால் லைட்டாக இதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரோப்பை நம்ம இதில் மாட்டிக்கலாம் திரும்பவும் அதை ரீகனெக்ட் பண்ணிடலாம் இது பாருங்க இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதுக்கு பேர் வாஷர் இந்த வாஷரை நம்ம இதில் மாட்டிக்கலாம் அவ்வளோதான் இயரிங்கும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து டெரகோட்டா வார்னிஷ் இந்த வார்னிஷ் கொடுத்தா தான் நல்லா லுக்காக ஷைனிங்காக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அந்த கலரிங் எதுவும் போகாது ஸோ இந்த வார்னிஷை தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட்டு எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒன் டே டச் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெரகோட்டாவில் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர் நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்